வெல்கம் டு ஏழில் டாக்ஸ் இயற்கை வளங்கள் நிறைஞ்ச இந்தியாவை கைப்பற்ற பல நாடுகள் நினச்சிது முக்கியமாக டச்சு போர்ச்சுகீசியர் பிரெஞ்சு அப்புறம் பிரிட்டிஷ் பதினாறாம் நூற்றாண்டில் வியாபாரம் பண்ணுறதுக்காக கிழக்கிந்திய கம்பெனிங்கிற பேரில் இந்தியாவுக்குள்ளே இவங்கள்லாம் வந்தாங்க அந்த காலகட்டத்தில் இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்துச்சு குறிப்பாக தென்னிந்தியாவில் ஹைதராபாத்தில் நிசாம் அவங்களுக்கு கீழே ஆற்காடு நவாபும் ஆட்சியில் இருந்தாங்க வியாபாரம் பண்ண வந்தவங்க பார்வையில் கொட்டி கிடக்கும் இந்தியாவின் வளங்கள் தெரிஞ்சது அதிகார மையத்தை கைப்பற்ற நினச்சாங்க இந்த போட்டியில் ஃப்ரெஞ்சும் பிரிட்டிஷும் கடுமையாக போராடினாங்க ஒரு காலகட்டத்தில் ஃப்ரெஞ்சோட ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு ஆனால் திடீர் திருப்பமாக இந்தியா பிரிட்டிஷ் வசம் போயிடுச்சு இந்த வரலாறு திரும்ப என்ன காரணம் சந்தா சாஹிப்கும் ராபர்ட் கிளைவுக்கும் என்ன தொடர்பு இந்த வரலாறு தலைகீழ மாறினது எந்த இடத்துல என்னதான் நடந்துச்சு வாங்க பார்க்கலாம் சேர சோழ பாண்டியர்கள் அப்புறமா விஜயநகர பேரரசு மராட்டிய மன்னர்கள் மொகலாயர்கள் இந்தியாவை ஆட்சி பண்ணது நமக்கு தெரியும் பதினாலாம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்கள் கொச்சின் கோவா வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க பதினாறாம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் சென்னை கல்கத்தா பாம்பே வழியாகவும் டச்சுக்காரங்க நாகப்பட்டினம் புலிக்கட் வழியாகவும் ஃப்ரெஞ்சு பாண்டிச்சேரி வழியாகவும் இந்தியாக்குள்ளே வந்தாங்க வியாபாரம் பண்ண வந்தவங்க வியாபாரம் மட்டுமா பண்ணாங்க இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பித்தாங்க இந்தியாவில் மன்னர்களுக்கிடையே ஒற்றுமை இல்லை ஒருத்தருக்கொருத்தர் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதை பயன்படுத்திக்கிட்டு பிரெஞ்சு அப்புறம் பிரிட்டிஷ்காரவங்க இந்தியாவை கைப்பற்ற முயற்சி பண்ணாங்க ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்பதாம் ஆண்டு ஆர்காடு நவாப் கான் இறந்த பிறகு சந்தா சாஹிப் பிரெஞ்சு படையின் உதவியோடு மன்னராக முடிசூட்டிக்கொண்டார் கொண்டார் ஆனால் கான் மகன் முகமது அலிகானுக்கு அந்த அரச பதவி கிடைக்கல முகம்மது கான் பிரிட்டிஷ் உதவியோடு திருச்சி கோட்டையை கைப்பற்றி திருச்சியில் இருந்தார் முகமது அலிகான் இருந்தால் நமக்கு ஆபத்து காலி பண்ணிடலான்னு நினச்சி திருச்சி கோட்டையை முற்றுகையிட்டார் சந்தா சாஹிப் பிரிட்டிஷ் படைப்பழம் ரொம்பவும் கம்மியாக இருந்த பீரியட் அது முகமது அலிகானை காப்பாற்ற கூடுதலான பிரிட்டிஷ் படை சென்னையிலிருந்து வரவழைக்கப்பட்டது சென்னையிலேருந்து வரும்பொழுது பெரம்பலூர் பக்கத்தில் இருக்கிற ரஞ்சன்குடி ஃபோர்ட்டில் தங்கி இருந்த பிரிட்டிஷ் படை அப்போது பிரிட்டிஷ் கமாண்டர் என்ன முடிவு பண்ணார்னா ஃப்ரெஞ்சு படை பலம் அதிகமாக இருக்குது ஜெயிக்கிறது கஷ்டம்னு நினச்சி இப்படியே திரும்பிடலான்னு நினைக்கிறார் அந்த நேரம் ராபர்ட் கிளைவு ஒரு அதிகாரியாக இருந்தார் அவர் என்ன பண்ணார்னா சந்தா சாஹிப்பை தோற்கடிக்க ஒரு திட்டத்தை சென்னை கவர்னர் சாண்டஸ்க்கு தகவல் அனுப்பினார் அதை ஏற்றுக்கிட்ட சென்னை கவர்னர் ராபர்ட் கிளைவை தலைமை பொறுப்பு ஏற்க பர்மிஷன் கொடுத்தார் சந்தா சாஹிப்பை அழிக்க திருச்சிக்கு தானேங்க போகணும் ஆனால் கிளைவு வேறு விதமாக யோசித்தார் அதனால் வெறும் இரநூறு பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் முந்நூறு சிப்பாய்கள் மூணு சின்ன பீரங்கின்னு சின்னோண்டு படைபலத்தை பழத்தை திருச்சிக்கு போகாமல் நேராக ஆற்காட்டுக்கு போனார் ரொம்ப மழை பெய்த காலமாக இருந்ததுனால ஆற்காடு போகிறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு கிளைவோட மாஸ்டர் மைண்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சது கொஞ்சமான படைபலத்தை வச்சுக்கிட்டு பெரிய படை இருக்கிற மாதிரி அணிவகுப்பு நடத்தி பில்டப் பண்ணார் இதை பார்த்து பயந்து போன ஆற்காடு கோட்டைக்குள்ளே இருந்த வீரர்கள் வெளியில் போயிட்டாங்க சந்தா சாஹிப் தான் அங்கே இல்லையே எந்த விதமான போரும் இல்லாமல் ஈஸியாக கோட்டையை கைப்பற்றினார் கிளைவ் இந்த தகவல் சந்தா சாஹிப்புக்கு தெரிய வந்துச்சு ஒரு நாலாயிரம் போர் வீரர்களோட அவர் ஆற்காட்டுக்கு வந்தார் ராஜா சாஹிப்கிற சந்தா சாஹிப்போட பையன்தான் அந்த படையை வழி நடத்தினார் படை பலம் கம்மியாக இருந்தாலும் கிளைவ் கொஞ்சம் கூட பயப்படல சந்தா சாஹிப்பை எதிர்த்தார் வித்தியாசமான முறையில் பகலெல்லாம் கோட்டையை திறக்காமல் இரவில் மட்டும் கொரில்லா தாக்குதல் முறைய கையாண்டார் இதுக்கிடையில கிளைவுக்கு ஆதரவா சென்னையிலேருந்து இன்னும் நிறைய பீரங்கி மாதிரியான ஆயுதங்கள்லாம் வந்து சேர்ந்தது ஆறாயிரம் பேர் கொண்ட மராத்திய படையும் வருதுன்னு தெரிஞ்ச உடனே கிளைவுக்கு மேலும் தைரியம் வந்துடுச்சு சந்தா சாஹிப் படை கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்க ஆரம்பிச்சுது ஒரு சாதாரண கிளர்க்காக இருந்த ராபர்ட் கிளைவ் தன்னோட புத்தி சாதுரியத்தாலையும் தைரியத்தாலேயும் ஆற்காடு கோட்டையை ஈஸியாக கைப்பற்றினார் அலி அலிகான் ஆற்காடு நவாபா முடிசூட்டி கொண்டார் இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்த நினைச்ச ஃப்ரெஞ்சு கவர்னர் டியூப்ளெக்ஸு கனவு சுக்கு நூறாகியது ராபர்ட் லைவ் போட்ட இந்த அஸ்திவாரம் தான் பின் நாட்களில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு இந்தியாவை கைப்பற்ற பேருதவியாக இருந்துச்சுங்க ராபர்ட் லைவ் பற்றி சுயசரிதையில் மார்க் பென்ஸ் இப்படி சொல்கிறார் இது ஒருவேளை அதிர்ஷ்டமாக கூட இருக்கலாம் அல்லது எதிரிகளின் பதட்டமாக கூட இருக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் உறுதி பிரிட்டிஷ்காரங்களோட தைரியம் அப்புறம் தன்னம்பிக்கை இந்தியாவில் இதுக்கப்புறம் ஒவ்வொரு வெற்றியாக கிடைக்க ஆரம்பிச்சதுன்னு குறிப்பிட்டிருக்கார் வரலாற்றை மாற்றிய இந்த போர் இரண்டாம் கர்நாடிக் போர்னு அழைக்கப்படுது தோல்வி அடைஞ்ச சந்தா சாகிப் மராத்தியர்களால் கொல்லப்பட்டார் சூழ்ச்சியால் ஜெயிச்ச ராபர்ட் கிளைவு பிரிட்டிஷ் கவர்மெண்டில் பல உயர்ந்த பதவிகளை அடைஞ்சார் ஆற்காடு கோட்டையை பிடித்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தான் தங்கியிருந்தார் கிளைவ் அந்த பில்டிங் தற்போது வரை கிளைவ் பில்டிங்னு அழைக்கப்படுது பெரிய படைபலம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிற மாயையை உடைச்சி மிகச்சரியான டெசிஷன் மேக்கிங் பவர் இருந்தால் போதும் ஜெயிச்சிடலான்னு நிரூபித்த ராபர்ட் கிளைவ் வரலாறில் மிகப்பெரிய உதாரணம் இல்லையா இந்த போரில் ஃப்ரெஞ்சு ஜெயிச்சிருந்தா இந்தியாவின் வரலாறும் மாறியிருக்கும்ல அதுக்கு ஒரு முக்கிய புள்ளியாக இருந்தது திருச்சி தானே இது பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்களேன் மீண்டும் இது மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் விலாகில் சந்திக்கும் வரை நன்றி